சமூகத்தினுடைய நேர்களை அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க வாரத்துக்கு எங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட்டர் சொல்றேன். பட் பெரேக்க வந்து நிறைய கஷ்டப்பட்டு நிறைய கிரவுட், இன்னைக்கு வந்து கிளிநொச்சி புளியம்போக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தோட வருடாந்த மகோத்சவ பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த மகோத்சவ பெருவிழா ஒவ்வொரு வருஷமே வந்து நடக்கும். இந்த வருஷத்துக்கு வந்து இன்றைய நாள் அதாவது 5ஆம் தேதி 2023 வந்து நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். பின்னால பாப்பீங்க கோயிலோட கோபுரம் எல்லாம் இருக்கு. அதாவது எப்படி சொல்றது, விளத்துறதுக்கு அவ்வளவுக்கு டைமிங் பிரச்சனையா இருக்கு. என்னோட சொன்னா அவ்வளவு கிரௌடா இருக்கு. இந்த கிரௌடுக்குள்ளே வந்து இலங்கையில எல்லா பகுதிகளிலும் இருந்து இன மத பேதங்கள் எல்லாம் இல்லாம சிங்களவர்களும் வந்து வந்திருக்கிறார்கள், முஸ்லிம்களும் வந்திருக்கிறார்கள். எனவே எல்லாரையும் வந்து இன்றைக்கு கோயில்ல என்னென்ன அம்சம், இப்ப நீங்க வந்து சம்டைம் புளியம்போக்கனைக்கு வராம இருக்கலாம், சோ நீங்க பாக்குறதுக்காகத்தான் இந்த காணொலி. கோயிலுக்குள்ள நிறைய விஷயமா பார்க்க போறோம், லைவா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நிறைய பேர் பொங்குறதுக்கு எல்லாம் வந்திருக்காங்க. அந்த பொங்கல் அங்க நடக்கக்கூடிய சில பூசைகள் என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணணும், மற்றது இங்க பாம்பு வரும் அப்படின்லாம் ஒரு வரலாற்று உண்மைகள் வந்து இருக்கு. அந்த பாம்பு எங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பார்க்கலாம் நாங்கள். சோ அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஓகே, அதாவது புளியம்போக்கனையில வந்து முகப்பு பக்கத்துல நிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து கோயிலுக்கு உள்ள போயிடுவோம். முகத்து பக்கத்திலேயே வந்து இவ்வளவு கிரவுட் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையாவே இது ஒரு பெரிய ஆலயம், எல்லாருக்குமே தெரியும். பச்சாப்பள புதூர் அதே மாதிரி புளியம்போக்கனை ஆலயம் அப்படின்னு சொல்லி வரையக்க கூட அது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கியமான கோயிலா இருக்கு. இங்க என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். அதுல உங்களுக்கு தெரியுதா அந்த விஷயம், ராஜ கோபுரம் தெரியுது பாருங்க. இந்த கோயிலுக்கு வந்து ரெண்டு கோபுரம் அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க. அண்ட் புளியம்போக்கனைக்கு பின்னாடி வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய கேமரா, ஓகே சாரி ப்ரோ, வாங்க. புளியம்போக்கனைக்கு பின்னாடி வந்து நிறைய வரலாற்று சம்பவங்கள், வரலாற்று உண்மைகள் அல்லது செவி வழி கதைகள் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு தெரியாது, யாரும் பெரியாக்கள் பரிமாளன சபா அப்படி இருந்தா கண்டிப்பா அந்த ஸ்டோரி உங்களுக்கு கேட்டு சொல்ல இருக்கிறேன். இலங்கை தீவில் உள்ள இந்த ஆலயங்களில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கரட்சி புளியம்போக்கனை நாகதம்பிரான் ஆலயம் ஒரு தனிச்சிறப்பை கொண்டது. இதன் வரலாறும் புதுமையானது. அதாவது நல்லுள்ளம் கொண்ட செல்வந்தராக காணப்பட்ட நீதி நாயக முதலியார் கமலம் தம்பதியினரின் இல்லற வாழ்வில் எந்த குறைகளுமின்றி வாழ்ந்த போதும் குழந்தை செல்வம் இல்லாதொரு குறை அவர்களை வாட்டியது. இதனால் அவர்கள் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானை வணங்கி பல தான தர்மங்களை எல்லாம் செய்து விரதமிருந்து வந்தனர். சிவபெருமானை வணங்கி வழிபட்டதன் பயனாக கமலம் அம்மையார் கற்பமுற்று இரண்டு ஆண் பிள்ளைகளையும் ஒரு பெண் பிள்ளையையும் அத்துடன் ஒரு பாம்பினையும் குழந்தையாக பெற்றெடுத்தார். பங்குனி மாத உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடிய நன்னாளில் பாம்பு குழந்தையாக பிறந்ததை கண்ட உற்றாரும் உறவினரும் அச்சமடைந்திருந்த வேளை தாய் தந்தையர் இது இறைவன் செயல் என்று எண்ணி பாம்பையும் பிள்ளைகளோடு சேர்த்து பாலூட்டி வளர்த்தனர். அவர்களுடன் கூடவே பாம்பும் குழந்தையாக வளர்ந்தது. பிள்ளைகள் வளர்ந்து அவர்களுக்கு இல்லற வாழ்வில் இனிய அந்த பாம்பும் திருமணம் செய்தது போன்று வேறு பாம்புகளுடன் கூடி வாழ்ந்தது. பிறந்த பாம்புக்கு தம்பிரான் என்றும் அழைக்கப்பட்டு வந்தது. தந்தையான நீதிநாயக முதலியார் தனது வயோதிப காலத்தில் தனக்குரிய காணி மற்றும் சொத்துக்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளித்தார். இதனால் ஆத்திரமடைந்த நாகதம்பிரான் என்ற பாம்பின் செயலால் சொத்துக்கள் மீண்டும் நான்கு பங்குகளாக பகிரப்பட்டன. பாம்பு தனது பங்கை தங்கிரான வள்ளிநாச்சியாரின் பங்கோடு சேர்த்து அதனையும் எடுத்துக் கொள்ளுமாறு உணர்த்தியது. நீதிநாயக முதலியாரும் கமலம் அம்மையாரும் பாம்புடன் இணைந்து வாழ்ந்தார்கள். பழமை போன்று கமலம் அம்மையார் ஒரு நாள் வீட்டு முற்றத்தை கூட்டும் போது இந்த பாம்புடன் சேர்ந்த ஏனைய பாம்புகளும் கூட்டி குவித்த குப்பைகளை கிளறி அதன் மீது ஏறியும் இறங்கியும் திருவிளையாடல்களை செய்த வண்ணம் இருந்தன. இதன் தொலை தாங்க முடியாத கமலம் அம்மையார் தொலைந்து போங்கள் என்று விளக்கு மாப்பினால் தட்டினாராம். உடனே கோபமடைந்த தம்பிரான் என்ற பாம்பும் ஏனைய பாம்புகளுடன் வீட்டை விட்டு வெளியேறியது. பாம்புகளை காணாத தந்தையாரும் அயலவர்களும் எங்கு தேடியும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் களைப்படைந்து கவலையுடன் தூங்கிய போது கனவில் தோன்றிய சிவன் பாம்புகள் கோக்காவில் காட்டு வழியாக சென்று புதூர் என்ற இடத்தில் தங்கியிருக்கின்றன, நீங்கள் அங்கு சென்று அதனை அழைத்து வந்து புளியம்போக்கனை என்ற இடத்தில் ஆலயம் அமைத்து அந்த பாம்பை தெய்வமாக வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் என்று கூறி மறைந்தார். அப்படியே பாம்பினை புளியம்போக்கனைக்கு அழைத்து வந்து பூஜை செய்தனர். நீதிநாயக முதலியார் இறந்த பின் அவரது மகன் வவுனிய முதலியார் இவ்வாறு பூஜை செய்து வருகின்ற காலத்தில்
ஒரு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு விளக்கு வைத்துவிட்டு மாட்டு வண்டியில் ஊர்வலோரம் சென்று பொருட்களை சேகரித்து வருகின்ற வேளை வளமை போன்று கண்டாவளை மடுக்கரை என்ற இடத்தில் தரித்து தம்பிரானுக்கு பூசை செய்து அன்னதானம் வழங்குவதற்கு ஏற்பாடாக இருந்த வேளை அந்த இடத்திற்கு இலங்கை ஆண்ட ஒல்லாந்தர் நாட்டை கைப்பற்றி சுற்றி பார்க்க வந்தபோது இந்த வைபவத்தை கண்டனம். அந்த நேரத்தில் அங்கு கூடியிருந்த பக்தர்களையும் பூசகரையும் பார்த்து, நீங்கள் எங்களுக்கு எதிரான இந்த காரியங்களையும் செய்யக்கூடாது என்று தடுத்ததோடு இதையும் மீறினால் சொட்டு விடுவோம் என்றும் அச்சுறுத்தினர். இதனால் அச்சமடைந்த பூசகர், எமது முன்னோர்கள் வழக்கப்படி எமது குலதெய்வத்தின் வழிபாடு வளமை போன்றோ இதை செய்து வருகின்றோம் என்று கூறினார். அப்போது அந்த அதிகாரி, உங்களின் குலதெய்வம் என்ன என்று விரட்டினார். தங்களின் குலதெய்வம் ஒரு பாம்பு என்றார். அப்படியானால் பாம்பை இப்போது எங்களுக்கு காண்பிக்க வேண்டும், இல்லையில் இருக்கின்ற பூஜை பொருட்களை தூக்கி எறிந்து உங்களை விரட்டுவேன் என்று அச்சுறுத்தினார். அப்போது பூசகர் பூசைக்குரிய எல்லாவற்றையும் செய்து ஒரு புதிய மண்பானையில் வெள்ளை துணியை முறுக்கி வைத்துவிட்டு மன தூய்மையோடு தோத்திரங்களை பாடி பூஜை செய்து சிவபெருமானை வேண்டி நின்றார். அப்போது பானையில் இருந்து பெரும் இறைச்சனோடு ஐந்து தலை கொண்ட நாகம் காட்சி அடைத்து மறைந்துவிட்டது. இதனை கண்ட ஒல்லாந்த அதிகாரி பூசகரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை வணங்கி கோயிலின் பூசைக்கு சென்று வழிபட்டு தாங்கள் கண்ட பாம்பின் உருவத்தை போன்று வெள்ளியினால் செய்த நாகப்படத்திலையும் பூசகரிடம் கொடுத்துள்ளனர். அந்த தினக்கம் இன்று வரை அந்த நாகப்படத்தினை வைத்து நீதிநாயக முதலியாரின் வழித்தோன்றர்கள் பூசை செய்து வருகின்றனர். சர்ப்ப குழந்தை பிறந்த பங்குனி மாத உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திகதியும் கூடிய நாளில் வருடந்தோறும் பொங்கல் உற்சவம் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கோயில்களையும் வந்து தேங்காய் உடைக்கிறது அப்படின்றது நார்மலி இந்துக்களோட வழமை, இந்துக்கள் அப்படின்றது வந்து சைவர்களோட ஒரு வழமையாக இருக்கு. அந்த விஷயம் வந்து இங்க நடந்து கொண்டிருக்கு. நல்லூருக்கு போனாலும் சரி அல்லது வேற எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அந்த விஷயம் இருக்கு. அதே மாதிரி முன்னாடி ஒரு பெரிய கற்பூரை சட்டி ஒன்று வைப்பாங்க. அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னா நீங்க திருமூரெல்லாம் குடிக்கணும், அந்த விஷயங்கள் பாத்துறாங்க. மற்றது இங்க பாதுகாப்பு ரீதியில வந்து பாக்க போலீசார் இருக்கணும். அதே மாதிரி பாடசாலைகளோட ஸ்கவுட்டும் வந்து இருக்கு. உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் காட்டணும். உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து அந்த பாம்பு வாரது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அந்த பாம்பு வார விஷயங்கள் எல்லாம் இந்த நான் சின்னல வந்தேன் நான் இந்த கோயிலுக்கு வரைக்க வந்து ஒரு மரத்துல வந்து இந்த இதெல்லாம் உழைச்சி கொண்டு அந்த வா எப்படி சொல்றது மரத்துல காஞ்சி போன பட்டை இருக்கு தானே, அந்த பட்டையெல்லாம் எடுத்து கொண்டு போறவன் அது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி மேபி இந்த கோயிலுக்கு கீழே தான் பாம்பு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் வாங்க அந்த மரத்தோட இதே வந்து பார்க்கலாம். இந்த மரத்துல தான் அந்த பாம்பு இருக்கிறதா வந்து சில செவி வழி கதைகள் வந்து இருக்கு. பட் அதனோட உண்மைத்தன்மை எவ்வளாத்துக்குன்னு சொல்லி தெரியல. பட் எல்லாருமே நம்பினோம். அதனால நாங்களுமே நானும் சின்னல இருந்து வாரனால் அதனால நானும் நம்புறேன். ஆனா நான் பார்க்கல ஒரு நாளுமே. ஆனா நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் பாம்பு வாருது அதை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி. தேங்காய் உடைக்கிற ஒரு இடம் முன்னால காட்டினான், அது வந்து கடவுளுக்கு தேங்காய் உடைக்கிறது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அர்ச்சனை பொருட்களுக்கு வந்து தேங்காய் வரும் தெரியுமோ, இந்த அர்ச்சனை பொருட்களுக்கு வந்து தேங்காய் வரைக்க அந்த பொருட்கள் வந்து இங்கதான் உடைச்சு பாருங்க எவ்வளவு நிறைய இருக்குன்னு சொல்லி. ஆரம்ப காலத்துல வந்து கோபுரங்கள் வந்து அவ்வளவு இல்ல, கோபுரங்கள் வந்து கட்டுமான பணியில இருந்தது. ஆனா இப்ப வந்து மக்களோட அதாவது பக்தர்களோட நிதியிலே தான் இப்ப வந்து ரெண்டு கோபுரம் வந்து கட்டியிருக்கு. மக்கள் தான் அதிகமாக வந்து இது பண்ண செய்து கொண்டு வேணும். அதே மாதிரி இந்த இந்த பிளேஸ் பார்த்தா எல்லா இடத்துலயும் வந்து பக்தர்கள் நிதியை கொள்றது அப்படின்னு நிறைய விஷயம் அதையும் காட்டுறாங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. சொன்னா இங்க அங்க இருந்து அங்க மட்டும் ஃபுல்லாக வந்து இந்த விஷயங்கள்லாம் போய்கொண்டிருக்கு பொங்கல் விஷயங்கள். கொஞ்சம் கொஞ்சமா பாக்கலாம். இப்ப நிறைய பொங்கல் பானையெல்லாம் பாத்திருப்பீங்க, அதே மாதிரி பொங்கல் படைக்கிற இடம் பாத்திருப்பீங்க. அது வந்து திருப்பி படை கேட்க இனி திருப்பி காட்ட மாட்டேன் அந்த விஷயம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கோயிலோட வியூ ஃபுல்லாவே காட்டியாச்சு. இங்கே சைட் ஃபுல்லாவே வந்து பந்தல் எல்லாம் போட்டு தேத்தண்ணி கடை மற்றது சாப்பாட்டு ஐட்டம். இப்ப நீங்க தூரத்துல இருப்பாருங்க பசியில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா நீங்க இங்க வந்து சாப்பிடலாம் எல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி அங்கால சைட்ல வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் வாங்க வாங்க பாக்கலாம். நானுமே வந்து சின்னல இருந்து கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அம்மாட்ட சொல்லி அம்மாட்ட அடம் பிடிச்சு ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து வேந்துவேன். அது மாதிரி கண்டிப்பா நீங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வாரீங்கன்னு சொன்னா இந்த டைம்ல நீங்க வேண்டி கொடுக்க வேண்டிய ஒரு இது வந்து வரும். வாங்க தொடர்ந்து எல்லா விஷயத்தையுமே பாக்கலாம். ப்ரோ வணக்கம். என்ன விலை ப்ரோ இந்த ஐட்டம் எல்லாம்? 480. இந்த உருதிராட்சம் ஒரிஜினலா இது? ஓகே. இது ஓகே சரி ப்ரோ தேங்க்யூ.
இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்ன வெள்ளப்பூக்கோன்ற இது அடுத்தது சாரி பொங்கல் வெள்ளப்பொங்கல் அடிக்கடி தங்களுக்கு அழகு தந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நிறைய உங்கள் சொருக்கை உங்கள் உடைமைகள் உங்கள் தங்க ஆவணங்கள் உங்கள் குழந்தைகள் மீது நீங்கள் அதீத கவனம் செலுத்துங்கள். நேரம் செல்ல செல்ல உங்களுக்கும் நித்திரை அசதி வருகிற வேலை. இதோட வந்து நாங்கள் இந்த இதை வந்து முடிச்சுக்கலாம். புளியம்போக்கனே வந்து நாங்கள் இங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை வேறொரு கோயில வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ஜெய். நன்றி நேர்களே, வணக்கம்.